கள்ளக்குறிச்சியில் கடந்த 15 ஆண்டுகளாக அங்கே பணி செய்தவர்களின் விவரங்களை கண்டறிந்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராம் முத்தரசன் பேட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் உறையூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் ராம் முத்தரசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. பலர் இதில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கல்வராயன் மலையில் சாராய உற்பத்தி தொடர்கதையாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் காவல்துறையில் பல கருப்பு ஆடுகள், வருவாய்த்துறையிலும் பலர் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஆராய்ந்து கைது செய்யப்பட வேண்டும். காவல்துறையினர் இதில் முழு உடந்தையாக இருந்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளாக அங்கே பணி செய்தவர்களின் விவரங்களை கண்டறிந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசை பொறுத்தவரை கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக இருக்கிறது. அரசும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை வரவேற்கிறோம். அரசு அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அடித்தட்டு மக்கள் பெருமளவில் கள்ளச்சாராயத்தில் சீரழிந்து வருகின்றனர். கண்ணாபுரத்தில் பொதுமக்கள் அனைவரும் சாராய வியாபாரிகளை கண்டித்துள்ளனர். ஆனால் வியாபாரிகள் பொதுமக்களை மிரட்டியுள்ளனர். பெரும்பாலானோர் பட்டியலில் இன மக்கள் வசிக்கும் பகுதியாகும். ஆகவே அரசு துரிதமாக செயல்பட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அண்மையில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய விற்பனை, அதன் மூலமாக பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 51 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள். ஏன்னால் பல மருத்துவமனைகளில் இந்த சாராயத்தை அறிந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம், பாண்டிச்சேரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அரசு பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறை அதிகாரிகள் பலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு பிரிவில் பணியாற்றக்கூடிய 2 அதிகாரிகள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நல்ல சிகிச்சைகளை அளிப்பதற்குரிய ஏற்பாட்டு செய்திருக்க நேரில் இதை பார்க்க முடிந்தது. அது மாதிரி அவருடைய மனிதாமன் அடிப்படையில் 10 லட்சம் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்கு ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இவையெல்லாம் பொதுவாக வரவேற்கத்தக்கது என்று சொன்னாலும் கூட அங்கே நடைபெற்ற அந்த சாராய விற்பனை இடம் என்பது காவல் நிலையத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்டு, ஏதோ ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு தனித்த கிராமத்தில் நடைபெற்ற சம்பவம் அல்ல. நகரத்தில் காவல் நிலையம் இருக்குது, பக்கத்திலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக இங்கே விற்பனை நடைபெறுகிறது என்பது தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. அது மாதிரி கல்வராயன் மலையிலிருந்து தான் சாராயம் அங்கே எரிக்கப்பட்டு தொடர்ந்து வருகிறது என்றும் பொதுமக்கள் சொல்கிறார்கள். பாண்டிச்சேரியிலிருந்தும் வருகிறது என்றும் சொல்கிறார்கள். இப்பொழுது மெத்தனால் அங்கே ஹைதராபாத்திலிருந்து இங்கே ரயில் மூலியமாக கொண்டு வரப்பட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து அங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்ததெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்திகள் வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள். நேற்று சட்டமன்றத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசுகிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பிறகு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஏறத்தால் 461,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மாதிரி 400,000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 500,000 குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கிற விவரங்களை எல்லாம் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் இது முதலமைச்சர் மிகுந்த வேதனைப்பட்டு இது
வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு கூறியிருப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் இது எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், யதார்த்தமாக அங்கங்கே இருக்கிற உள்ளூர் காவல் நிலையங்களும் அதில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் சாராய வியாபாரிகளுடைய ஒரு கூட்டணி உருவாகி தான் இவையெல்லாம் நடைபெறுகிறது. அதாவது காவல்துறையில் பணியாற்றிய அத்தனை பேருமே அயோக்கியர்கள் அல்ல, நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், நல்ல காவலர்களும் இருக்கிறார்கள். போலீஸிலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் நல்ல நேர்மையானவர்கள் சிறப்பானவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றக்கூடிய இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கருப்பு ஆடுகளும் இருக்கின்றன. இந்த கருப்பு ஆடுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த பாதிப்பு. ஆகவே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒரு 4-5 பேர் சாராயம் விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மட்டுமல்லாது இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றியவர்கள் யாரார் என 15-20 நடைபெறுவதாக சொல்கிறார்கள். யாரெல்லாம் பணியாற்றினார்கள், இதே காலகட்டத்தில் வருவாய்த்துறையில் யாரார் பணியாற்றினார்கள், அதே போல் மதுவிலக்கு பிரிவின தனியாக ஒரு பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவில் யாரார் பணியாற்றி, இவர்களையும் சேர்த்து வழக்குகள் போட்டு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக, கைது செய்வதன் மூலமாக, நீதிமன்றம் நிறுத்தி தண்டிப்பதன் மூலமாகத்தான் இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது எங்களுடைய கருத்து. அதே மாதிரி திருநெல்வேலி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 2028 வரைக்கும் குத்தகை காலம் இருந்தாலும் கூட இப்பொழுது உடனடியாக வெளியேற்றுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நடைபெற்ற வழக்கில் நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்குகிற பொழுது யாரையும் வெளியேற்றக்கூடாது, அவளுக்கு மின்னணைப்பு, இந்த குடிநீர் நீர் வசதி இணைப்பு இவையெல்லாம் துண்டிக்கக்கூடாது, இருந்த நிலை தொடர வேண்டும் என்று ஒரு தற்காலிக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து அதனை அரசே நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா பூரா மதுவிலக்கு கொண்டு வந்தால் தமிழகத்தில் சாத்தியம்தான். இந்தியா பூரா கொண்டு வராமல் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பது சாத்தியமே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் இப்போ புதுச்சேரி மாநிலத்தில் டாஸ்மாக் கடை மட்டும் இல்லை, சாராய கடையும் இருக்குது, கல் கடையும் இருக்குது. கேரளத்தில் அது மாதிரி தான் இருக்குது, பக்கத்தில் ஆந்திராவில் அது மாதிரி தான் இருக்குது. அதனால் பூரண மதுவிலக்கு என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல, பேசுவதற்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பாதிப்புகள் குறித்து, மது அருந்துவதால் ஏற்படுகிற பாதிப்பு குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அரசு ஒரு கடுமையான முயற்சியை ஒதுக்க வேண்டும். பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கணும், ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இளைஞர் அமைப்புகள், எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர் அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க, அந்த மாணவர் இளைஞர் அமைப்புகள் மூலியமாக, பெண்கள் அமைப்புகள் மூலியமாக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறதோ அந்த அதுக்கு ஏற்ப தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். சார், தற்போது திருச்சியில் இன்னைக்கு மணல் கடத்தல் கும்பலுக்கு போலீஸார் வந்து ஒத்துழைப்பு தந்ததாக சொல்லி எஸ்பி வந்து ஒரு 25 காவலர்கள் வந்து அதனுடைய மாற்றம் ஆயிடப்படுது, தொடர்ந்து காவலர்கள் வந்து இது போன்ற குற்றங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சமூக விரோத செயல்களுக்கு அது மணலாக இருக்கலாம், சாராயமாக இருக்கலாம், போதைப் பொருள்களாக இருக்கலாம், வேறு பல விஷயங்களாக இருக்கலாம். சமூக விரோத செயல்களுக்கு காவலர்களோ காவல்துறை அதிகாரிகளோ துணை போகக்கூடாது. அரசாங்கம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கிறது, மாத சம்பளம் கொடுக்கறது, வீடுகள் கொடுக்கறது, சீருடை கொடுக்கறது, எல்லா உதவியும் செய்கிறது. அவ்வளவையும் பெற்றுக்கொண்டு அது போதாதுன்னா இந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபடக்கூடியவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு குறைந்த தொகைக்காக ஒரு சமூகமே அளிக்கப்படுகிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் மாமூலால் ஏற்பட்டதனுடைய விளைவு இதுவரையில் 51 விலைமதிக்க முடியாத உயிர்கள் வழிபோயிருக்கிறது. குறிப்பாக இந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பதி மக்கள், பட்டியலின மக்கள், அன்றாட காட்சிகள், கூலி வேலை செய்யக்கூடிய எந்த விதமான சொத்து பொத்துகளும் கிடையாது. தாய் தந்தை ரெண்டு பேரும் இழந்த குழந்தைகள் பரிதாபகரமாக நிற்கின்றன. அரசு படிக்க வைப்பதற்குள்ள ஏற்பாடு எல்லாம் செய்தாலும் கூட
என்னதான் நீங்கள் உதவி செய்தாலும் கூட தாயும் தந்தையும் இருந்து அந்த இதை தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போல் எந்த ஹாஸ்டலோ மற்றதோ பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு குழந்தை தாய் இல்லாத குழந்தை, தந்தை இல்லாத குழந்தை, பெற்றோர்களே இல்லாத குழந்தை கிட்டத்தட்ட ஏறத்தால் அனாதை மாதிரி தான் ஆகிடும். அப்போ இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால் சமூக விரோத செயலுக்கு காவல்துறையில் இருப்பவர் துணை போனதால் ஏற்பட்ட விளைவு. அதனால் இங்கே திருச்சியில் ஒரு நல்ல நடவடிக்கை உயரதிகாரிகள் மேற்கொண்டிருந்தால் அது வரவேற்கத்தக்கது. எல்லா இடங்களிலும் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கல்லுக்கு வந்து முக்கிய தலைவர்கள் விவசாயிகள் எல்லாருமே கல்லுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு கேட்குறாங்க, உங்களுடைய பார்வை? அது இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே கல்லு கடையை திறக்கணும், சாராய கடையை திறக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பது ஒரு பொருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை, இது ஏற்பட்டனா கல்லுக்கடையை திறந்தால் இது சரியாயிடும். கல்லுக்கடையை திறந்தால் அதுலேயும் பிரச்சனை தான் வருது. ஏற்கனவே கல்லுக்கடை இருந்திருக்கு தமிழ்நாட்டில், கல்லுக்கடையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை. இப்போ பாண்டிச்சேரி இருக்குது, கல்லுக்கடையை திறந்தால் அதில் போதும் அதிகமாக இருக்குது, அதில் பல இதை ஊமத்தங்காய் போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே கடந்த காலம் நடந்திருக்குது. பொதுவாக என்னென்னா ஒரு குடிப்பதால் அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் பாதிக்கப்படுற மூலியமாக குடும்பம் பாதிக்குது, குடும்பம் பாதிக்கிறது சமூகமே பாதிக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதன் மூலமாக மக்கள் தானாகவே நான் குடிக்க மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதுதான் நிரந்தர தீர்வாக இருக்குமே தவிர, இந்த கள்ளச்சாராயம் விற்றார்கள் அதில் 51 பேர் இறந்து போயிட்டாங்க உடனே அதுக்கு மாற்று கல்லுக்கடை. அதனால் கல்லுக்கடையில் இதே மாதிரி பிரச்சனை வந்து அப்போ என்னோடய சாராய கடை தர, அப்புறம் சாராயில் பிரச்சனை வந்து அப்புறம் திறந்து விட்டுருங்க, எல்லாமே அவங்கவுங்க அவங்கவுங்க காய்ச்சி குடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்குங்க. இப்படியா போக முடியும்? அப்படி போக முடியாது. கல்லுக்கடையை திறக்கணுங்கிறத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலே பேசினது வியப்பாக இருக்குது. பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அவையெல்லாம், உடனடியான முடிவுக்கெல்லாம் வர முடியாது.